வெல்கம் டு சுஜூஸ் கிச்சன். இப்போ நம்ம ரொம்பவே சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்யணும் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு கப் கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு, மூணு ஸ்பூன் எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். சீனி வந்து கொஞ்சமாக ஒரே ஒரு சிட்டிகை மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கப் கோதுமை மாவுக்கு அரை கப் ஹாட் வாட்டர் ஊற்றணும், சுடு தண்ணி ஊற்றணும். அப்போது நம்ம நல்லா அதை கொதிக்கி வச்சுக்கணும். கொதிக்கி வச்சுட்டு அதை என்ன செய்யணும், அந்த மாவில் ஊற்றி நல்லா கிளறணும். நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி கொஞ்சம் பற்றாத மாதிரி இருக்கும். கரெக்டாக அரை கப் தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே ஊற்றிட்டாங்க ரொம்ப குழகலான்னு போயிடும். கரெக்டாக அரை கப் தான் ஊற்றணும். அதுக்கப்புறமா ஊற்றிட்டு கிண்டிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கை பறக்கிற அளவுக்கு சூடு இருக்கும். அப்போ என்ன செய்யுங்க, நல்லா கையால் பிசைஞ்சிருங்க, நல்லாவே கையால் பிசைஞ்சிருங்க. அப்போது பிசைஞ்சிருக்கும் போது ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் நல்லா மறுபடியும் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம்தான் பிசைங்க நல்லாவே. அப்போது இந்த மாதிரி இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் மாவு, சாஃப்டாக வந்துடும். உங்களுக்கு மாவு ரொம்ப நேரம் பிசைன்னு அவசியமே கிடையாது. சப்பாத்தி மாவு ரொம்ப நேரம் பிசைவோம், ஆனால் இந்த மாதிரி இப்படி இந்த மாதிரி ஸ்டெப்பில் பண்ணும்போது ரொம்ப நேரம் பிசைய வேண்டாம். இப்போ நம்ம வந்து அதை சின்ன சின்ன உருண்டையாக, நம்ம சப்பாத்தி எந்த சைஸில் நம்ம தேய்க்க போகிறோமோ, எந்த சைஸில் நமக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டுக்கலாம். ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து மாவு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நம்ம ஹாட் வாட்டர் ஊற்றி மாவு பிசையும் போது ரொம்பவே ஈஸியாக மாவு பிசைஞ்சிடலாம். அப்போது நான் சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டேன். இப்போது நம்ம வந்து அந்த சப்பாத்தியை நல்லா வளர்த்துக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பான முறையில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காதீங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு வந்து நம்ம மெல்லிசாக வளர்த்துக்கணும். ரொம்ப தின் ரொம்ப மொத்தமாக வளர்த்தீங்கன்னாக்கா சரியாக வராது. அப்புறமா கல் நல்ல சூடு வந்ததோட சப்பாத்தியை போட்டு நல்லா ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு உங்களை உங்கள் இஷ்டம் நெய்னாலும் ஊற்றிக்கலாம், பட்டர்னாலும் போட்டுக்கலாம், என்னென்னாலும் ஊற்றிக்கலாம். போட்டுட்டு நல்லாவே வந்து ரெண்டு பக்கம் வாட்டி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு மூடி வச்சிட்டிங்கனாக்கா ரெடி ஆகிடும். ஒரு 2 நிமிஷம் கழித்து திறந்தீங்கன்னா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கு சப்பாத்தி அப்படின்ட்டு. நான் ரெண்டு விரலால் பிச்சிட்டேன். ஓகே, எல்லோரும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்.